நூல்களை வாசிக்கும் பழக்கத்தை அனைத்து தரப்பினரும் மத்தியிலும் ஏற்படுத்தும் வகையில் 2000 புத்தகங்களுடன் இந்தியாவிலேயே முதன்முறையாக திறந்தவெளி நூலகம் திருச்சியில் திறக்கப்பட்டுள்ளது. புத்தகங்களை தேடிச் சென்ற காலம் மாறி கையிலேயே நூலகம் என்ற அளவில் தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்துள்ளது. ஆனாலும் நூலகத்திற்கு சென்று புத்தகத்தை வாசிக்கும் திருப்தி இணைய வழியில் இருப்பதில்லை. எனவே நூல்களை வாசிக்கும் பழக்கத்தை இளைஞர்களிடம் மட்டுமல்லாது அனைத்து தரப்பினரிடமும் கொண்டு செல்லும் வகையில் புதிய திட்டத்தை திருச்சி மாநகராட்சி செயல்படுத்தியுள்ளது. திருச்சி புத்தூர் ஆபீசஸ் காலனி பகுதியில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திறந்தவெளி நூலகத்தை அமைத்துள்ளது. இதனை தேசிய பசுமை தீர்ப்பாய தென்மண்டல தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோதிமணி, தமிழக முதன்மை செயலர் ஹர்மந்த் சிங் ஆகியோர் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.